हरिः ॐ अग्निमीडे पुरोहितं यज्ञस्य देवमृत्विजं होतारगुं रत्नधातमम् हरिः ॐ इषे त्वोर्जे त्वा पाजवस्थो पाजवस्थ देवो वः सविता प्रार्पयतु श्रेष्ठतमाजकर्मण आप्यायध्वमग्निया देव भागमूर्जस्वतीः पयस्वतीः हरिः ॐ अग्न आयाहि पीतये घृणानो हव्यदातये निहोता सत्सि बर्हिषि हरिः ॐ शम्नो देवीरभिष्टय आपो भवन्तु पीतये संयोरभिस्रवन्तु नः हरिः ॐ நால்வகை வேதத்தின் சாரத்தை நற்றமிழால் நூலாக்கி திவ்ய பிரபந்தங்களாக அருளி செய்தவர்கள் ஆழ்வார்கள். அவ்வாழ்வார்களிலே அஞ்சுக்குடிக்கொரு சந்ததியாய் தோன்றியவள் ஆண்டாள். ஸ்ரீமன் நாராயணனின் பெருமையினை பாடி 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 பரவசமுற்றவள் கோதை. தன்னுடைய நாச்சியார் திருமொழியிலே பல திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்து மாலவன் புகழ் பாடி மகிழ்ந்தவள் இந்த மால்யதா. ஆனால் கோதை பாடிய திருப்பாவையோ அனுதினமும் அனைத்து திவ்ய தேசங்களிலும் ஓதப்படும் ஓர் உயர்ந்த பிரபந்தமாய் விளங்குகின்றது. ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையில் முதல் 5 பாசுரங்களை பாவை நோன்பு நூற்பதன் அவசியத்தை உணர்த்துகிறாள். பின்வரும் 10 பாசுரங்களிலே பிள்ளாய், பேய் பெண்ணே, பாவாய், மாமான் மகளே என தன்னுடைய 10 தோழியர்களை எழுப்பி துணைக்கு அழைத்து செல்வதாக பாடியுள்ளாள். புள்ளும் சிலம்பினக்கான் என்னும் பாசுரத்தில் தொடங்கி எல்லே இளங்கிலியே என்னும் பாசுரம் வரை ஆண்டாளின் தோழியர்களாக முதலாழ்வார்கள் முதற்கொண்டு திருமங்கையாழ்வார் வரை 10 ஆழ்வார்களையும் துயிலெழுப்புவதாக உருவகப்படுத்தி நம் முன்னோர்கள் உரைத்துள்ளனர். அந்த ஆழ்வார்களின் அமுத மொழி கொண்டு திருப்பாவை பாசுரங்களை ஒரு சில திவ்ய தேசங்களோடு ஒப்பிட்டு மகிழ்வோம். அந்த கோபிகையை எழுப்புகிற பாசுரத்திலே முதல் பாசுரம், அதாவது திருப்பாவையிலே அது 6வது பாசுரம், அதில் எழுப்புகிற பாசுரத்தில் அது முதல் பாசுரம் புள்ளும் சிலம்பரகான் என்கின்ற பாசுரம். இந்த பாசுரத்திலே நாம் பார்ப்போமானால் ஆண்டாள் அடையாளம் சொல்லுகிறாள். படுத்து எழுப்புவதற்காக என்ன அடையாளம், உனக்கு சங்கினுடைய காதிலே விழவில்லையோ என்று இருக்கிறாள். சங்கினுடைய பேரொலி அது எங்கிருந்து எழுகிறது என்று கேட்கின்ற பொழுது புள்ளரையன் கோயில் வெள்ளை விழி சங்கின் பேரவன் கேட்டிலையோ என்றாள். ஆஹ், புள்ளரையன் என்றால் அவன் கருடாழ்வான், புல் என்றால் பறவை, அவர்களுக்கெல்லாம் அரையன் என்றால் அவர்களுக்கெல்லாம் தலைவனான கருடாழ்வான், அவனுடைய கோ என்றால் அவனுக்கும் யஜமானனாய் இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீமன் நாராயணன், அவனுடைய இல் என்றால் அந்த எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிற சந்நிதி என்றுதான் பொருள். ஆக மறைமுகமாக இங்கே ஆண்டாள் ஒரு திவ்யதேசத்தை காட்டிவிட்டாள் புள்ளரையன் கோயில் என்று. அங்கே
அவள் காட்டின ஒரு பெரிய அடையாளம் எதுனா வெள்ளை விழிசங்கின் பேரரவம் என்று காட்டினாள். இது எந்த திவ்ய தேசத்தை கொள்ளுகிறது என்று காட்டுகின்ற பொழுது காஞ்சி சுவாமி பிரதிபாதி பயங்கரம் நகராச்சாரிய சுவாமி அற்புதமாக காட்டுகிறார், இது திருவண்வண்டூர் என்கின்ற திவ்ய தேசம். திவ்ய தேசங்களை அதிகம் பாடிய நம்மாழ்வாரே திருவண்வண்டூர் திவ்ய தேசத்தை அகார உகார மகாரங்கள் சேர்ந்த பிரணவத்துடன் பாட அதை கொண்டு ஆண்டாளும் ஆறாவது பாசுரத்திலே அரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து முனிவர்களும் என்ற சொற்றொடர்களை கொண்டு திருப்பாவை பாடினாள். எனவே திருவண்வண்டூர் எம்பெருமானை வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ என்ற விடியலுக்கு ஆதாரமாய் கொண்டு பாம்பனையப்பனை கமலவல்லி நாச்சியாரோடு தரிசிப்போம். ஆழ்வார்கள் தரிசனம்.